வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடைக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நிறையவே பஞ்சலோகத்தில் பெருமாள் விக்கிரகங்கள் வந்திருக்கு. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கான மாதம் அப்படின்றதுனால நிறைய சங்கு சக்கர நாமம் விளக்கு, பெருமாள் சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்கள் தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பித்தளையில் நிறைய விக்கிரகங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்போம். பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகங்கள் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அழகாக குட்டி குட்டி விக்கிரகங்கள்லேருந்து பெரிய விக்கிரகம் வரைக்கும் பெருமாள் விக்கிரகம் இருக்குது. அது ஒன்று ஒன்றா இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பெருமாள் அழகாக 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம். வீட்டில் பூஜை ரூமில் எனக்கு சின்னதாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைஸில் வாங்கிப்பாங்க. பஞ்சலோகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடியது. இந்த கதை பெருமாள் சொல்லுவாங்க, கதையோடு இருக்கக்கூடிய பெருமாள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வருவாங்க. விஷ்ணு அப்படின்னும் இவரை தனியாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு நாமம் இருக்குது. இருந்தாலும் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய கோலம்னு நாங்கள் சொல்லுவோம். இதே பெருமாள் கதை இல்லாமலும் இருக்கார். தங்கு சக்கரம் வரதஹஸ்தத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள். இவருமே 6 இன்ச் உயரம் தான். 6 இன்ச் உயரம் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடியது. பெருமாள் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ஸ்ரீதேவி பூதேவியோட நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. தன்வந்திரி கையில் அமிர்த கலசம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் தான் அவர். பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் தன்வந்திரி. இப்போ நிறைய பேர் இதை கேட்டு வர்றாங்க. உடல் நோயினால் வருந்திட்டு இருக்கக்கூடியவங்க அந்த நோயை பெருமாள் தீர்ப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த தன்வந்திரி கோலத்தை வாங்கி வைக்கிறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதிலெல்லாம் கூட இந்த தன்வந்திரி வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா பெருமாள் வந்து வைத்தியராக வந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. கையில் அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடியது ரொம்பவே விசேஷம் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்கில் நோய்கள் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த தன்வந்திரியை வச்சு வழிபடுறாங்க. பௌர்ணமி அப்படின்னாலே சத்யநாராயணன் பூஜை நிறையா பேர் எடுத்து பண்ணுவாங்க. இந்த பெருமாள் சத்யநாராயணன் தான். சத்யநாராயணனாக காட்சி தரக்கூடிய கோலம். அழகாக சங்கு சக்கரம் எல்லாம் கையில் வச்சுருக்காரு. ஒரு கையில் கதையும் ஒரு கையில் மலரும் வச்சுருக்காரு. இவர் வந்து தாமர பீடத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு. இவர் எப்போ வந்தாலும் பார்த்த உடனே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. இப்போ இந்த பெருமாள் இந்த புரட்டாசிக்காக வந்திருக்கார். கதை பெருமாள் அழகாக 6 இன்ச் உயரத்துலேயும் 9 இன்ச் உயரத்துலேயும் கதையோடு இருக்கக்கூடிய பெருமாள் நிறைய பேர் ஆசையாக கேட்டு வந்து வாங்குவாங்க. அது ஸ்ரீதேவி பூதேவியோடையும் நாம் வச்சுக்கலாம். அழகாக ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய கதை பெருமாள் 6 இன்ச்லேயும் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கார், 9 இன்ச்லேயும் இருக்கார். உலகளந்த பெருமாள் நிறைய பேர் கேட்டு வருவாங்க. இந்த தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை கூட கேட்பாங்க. எனக்கு அந்த தசாவதாரத்தில் வாமனனாக வந்து உலகத்தையே அளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளந்த பெருமாள் அப்படின்னு இவருக்கு நாமம். இவரை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. எங்ககிட்ட நிறைய பேர் முன்னாடி கேட்டிருக்காங்க, சின்ன சைஸில் வேணும் அப்படின்னுலாம் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு 6 to 7 இன்ச் உயரத்தில் வந்திருக்காரு. ரொம்ப அழகாக பஞ்சலோகத்தில் ஒரு பெரிய பராக்கிரமாக பார்க்குறது. நம்ம இங்கே காஞ்சிபுரத்துலேயும் உலகளந்த பெருமாள் இருக்கார். அவரை நம்ம உள்ளே போகும்போது அவருடைய பாதம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். பக்கத்தில் போய் நின்று அண்ணாந்து பார்த்தா தான் அவருடைய முழு உருவம் பார்க்க முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமான பெருமாளை அழகாக 6 இன்ச் உயரத்தில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பஞ்சலோகத்தில் ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி, ஹனுமானோடு இருக்கக்கூடியது 6 இன்ச் உயரத்தில், ஏகபீடமாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருடைய விருப்பமாக இருக்கும். ஒரு சில பேர் ஏக பீடத்தில் கேட்பாங்க, ஒரு சில பேர் எனக்கு தனித்தனியாக இருக்கட்டும்னு சொல்லி கேட்பாங்க. அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு வசதியாக இருக்கும், அதனால் தனித்தனியாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவியோட ஹனுமான் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய விக்கிரகம், 6 இன்ச் உயரத்தில். திருப்பதி சீனிவாச பெருமாள் அழகாக 13-14 இன்ச் உயரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகம். பித்தளையில் நிறைய சீனிவாச பெருமாள் இருக்கார். பஞ்சலோகத்தில் இந்த விக்கிரகம் ரொம்ப அழகாகவும் நல்லா வந்திருக்கு. பத்மாவதி தாயார் வேணும்னா அதுவுமே செஞ்சு கொடுக்கலாம். இவருக்கு பேராக பத்மாவதி தாயார் வேணும் அப்படின்னாலும் செஞ்சு கொடுக்கலாம். குருவாயூரப்பன் அழகாக பஞ்சலோகத்தில் ஒரு 7 இன்ச் உயரத்தில் திருவாச்சியோட. குருவாயூரில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அழகாக இருக்கக்கூடிய கோலம்.
அபிராமி அந்தாதி படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை உண்டு. அபிராமி அம்பாளுடைய விக்கிரகம் நம்ம பூஜைக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. அந்த ஆசையை நிறைவேற்றுற விதமாக அழகாக அபிராமி அம்பாள் இப்போ 6 இன்ச் உயரத்துலேயும் 10 இன்ச் உயரத்துலேயும் வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக திருக்கடவுர் அபிராமி அப்படியே தத்ரூபமாக விக்கிரகமாக வந்திருக்காங்க. இது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, இப்போ தான் செய்யக்கூடிய விஷயம், பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அழகாக 6 இன்ச் உயரத்தில் திருவாச்சியோட, இது 9 to 10 இன்ச் உயரம், திருவாச்சி இல்லாமல் அம்பாளுக்கு நம்ம வேணும்னா நம்ம தனியாக திருவாச்சி வச்சு செட் பண்ணிக்கலாம். விக்கிரகம் மட்டுமே அம்பாளுடைய அந்த திருமேனி மட்டுமே இருக்குது. இது திருவாச்சியோடு இருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகான அம்பாள், 16 பேர்களை நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பூஜையாக இருந்தாலும் நிறைவாக படிக்கிறது அபிராமி அம்மையோட பதிகம்தான். அது படித்தாதான் அந்த பூஜையே நிறைவாக ஆகும் அப்படின்றதுனால அபிராமி அம்பாள் கூட எல்லாருமே வந்து அந்த கடைசியாக நிறைவாக கும்பிடக்கூடிய அம்பாள் அப்படின்றதுனாலயோ என்னவோ எல்லாருமே கனெக்டடாக இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அம்பாள் பஞ்சலோகத்தில் விக்கிரகம் வடிவில். மகாமேரு அப்படின்னாலே சக்தி பீடம், சக்தியோட அத்தனை சக்திகளும் உறைஞ்சிருக்கிறது. அதில் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒவ்வொரு சக்தி உறைஞ்சிருக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதனால தான் எப்போதுமே மகாமேரு மேலே குங்குமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வழிபாடு அப்படின்னாலே எப்போதுமே அது மேலே குங்குமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்வாங்க. அது மாதிரி அதுக்குன்னு கட்கமாலா அப்படின்னு எல்லாம் தனித்தனியாக பாடல்கள் ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. அப்படின்னாலும் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணக்கூடிய அத்தனை பேரும் ஆசையாக வாங்கி பூஜை பண்ணுறது இந்த மகாமேரு. அவங்களுக்கு இதோட பலன்கள் என்ன அப்படின்றது பரிபூர்ணமாக தெரியும் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ரத்தையாக வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மகாமேரு 1 இன்ச் உயரத்தில் இருந்து, அதாவது 1 இன்ச், இது வந்து அப்படியே ஸ்கொயரில் தான் வரும், 1 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச், 2.5 இன்ச், 3, 4 இன்ச், 6 இன்ச் வரைக்கும் ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக இருக்குது. இந்த மகாமேருவில் அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து தனித்தனி விளக்கங்கள் உண்டு. அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்வாங்க. பஞ்சலோகத்தில் இது தான், பஞ்சலோகத்தில் பண்ணும்போது வந்து நம்மளுடைய பாரம்பரிய அந்த முறைப்படி பண்ணியிருப்பாங்க. அதனால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் வாங்கும்போது மகாமேரு வாங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், பஞ்சலோகத்தில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பித்தளையில் வரும்போது அதில் வந்து ஒரு சில இதிலிருந்து வர்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் பஞ்சலோகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஆகமங்கள் என்ன சொல்லியிருக்கோ அந்த முறைப்படியே செய்யப்பட்டது தான் பஞ்சலோகத்தில் வரக்கூடிய மகாமேரு. இப்போது 1 இன்ச் உயரத்துலேருந்து 6 இன்ச் வரைக்கும் இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிளில் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் புதுவிதமான பொருட்களோட புதுவிதமான விக்கிரகங்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.